உலகத் தமிழ் மக்கள் எல்லோருக்கும் என் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மட்டன் புட்டுக்கறி. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த மாதிரி நம்ம கைமா கறின்னு கடையில கேட்டீங்கன்னா அவங்களே தருவாங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைனா கொத்தி தருவாங்க. அது வந்து இது 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமா வந்து இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு வந்து ஒரு 15-20 பல்ல பூண்டு வந்து இந்த மாதிரி நீலன்னு வாக்குல கட் பண்ணி வச்சுக்கோங்க. கோல் கரம் மசாலா, உடச்ச கல்ல வந்து 1/2 கப், துருவுன தேங்காய் வந்து 1/2 கப், சில்லி பவுடர் வந்து தேவையான அளவு. இப்ப இதை எப்படி செய்யலாம்னு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மட்டனை வந்து சில்லி பவுடர் போட்டு வேக வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மட்டனை வேக போட்டுடலாம். அதுக்கு அளவா தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி கரெக்டா வேகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமா வச்சிங்கன்னா அப்புறம் எடுக்கிற மாதிரி ஆயிரும். அதோட இந்த சில்லி பவுடர், காரம் உங்களோட இது. ஏன்னா இதுல வந்து காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாவும் நம்ம சேர்க்கிறோம். அதனால கொஞ்சமா சில்லி பவுடர் போட்டு உப்பு கொஞ்சமா. ஃபர்ஸ்ட் இந்த மட்டன் வந்து நல்லா வேகட்டும். இது ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இந்த மட்டன் வேகிறதுக்கு. அப்புறமா பார்க்கலாம். இந்த சின்ன ஜார் எடுத்துக்கோங்க. அதுல வந்து நல்லா ட்ரையா வச்சுக்கோங்க. நல்லா காய வச்சு வச்சுட்டு இந்த இந்த ஹோல் கரம் மசாலா, உடச்சக்கல்ல இதெல்லாம் போட்டு ஒரு பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வச்சு ஒரு 20-25 நிமிஷம் ஆச்சு பாருங்க. இந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்தி நல்லா கறி வெந்துருச்சு. இப்போ ஒரு கடாய் காய வச்சு நல்ல எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊத்திக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த வெங்காயம் எல்லாத்தையுமே இதுல போட்டு வதக்கணும் இப்போ. அதனால கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே வெங்காயம், இந்த பூண்டு, இஞ்சி எல்லாத்தையுமே போட்டுருங்க. இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கும். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரும். கொஞ்சம் உப்பு போட்டீங்கன்னா சீக்கிரமா வதங்கிடும். எப்பவுமே நான்வெஜ் நம்ம வந்து ரொம்ப ஸ்பைஸியா பண்ணி சாப்பிடுவோம். இது வந்து ரொம்ப மைல்டா இருக்கும். ரசசாதம், அந்த மட்டன் குழம்பு இதோடலாம் சாப்பிடும்போது இது ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம வேக வச்சிருந்த மட்டனை போட்டுடலாம். போட்டு நம்ம நல்லா திண்டி 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இந்த உடச்ச கல்லே போடணும். இது போட்ட உடனே அந்த மட்டன்ல கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் அது இதை உறிஞ்சுக்கும். நல்லா ட்ரை ஆயிரும். டக்குன்னு ஃபுல்லா நிறைய போட்டுறாதீங்க. அளவு பார்த்துட்டு போடலாம். நம்ம மட்டன் வேக வைக்கையில கொஞ்சம் உப்பு போட்டோம். அப்புறம் வெங்காயம் வதக்கும் போதும் உப்பு போட்டோம். இப்போ கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. இந்த இதெல்லாம் மசாலாக்கெல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் கூட போடலாம். அது நீங்க வந்து அளவு வந்து பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு போடுங்க. ஏன்னா ரொம்பையும் போட்டாலும் ஒரு மாதிரி ஆயிரும். கொஞ்சம் அந்த இந்த பாருங்க போகும். முன்னாடி இருந்ததை விட பண்ண கொஞ்சம் ட்ரை ஆயிட்டு பாருங்க. அந்த ட்ரையா ஆகிற அளவுக்கு போடணும். துருவி வச்ச தேங்காய் இது. நீங்க கொஞ்சம் மட்டன் போட்டா கூட நிறைய வந்து 1/4 கிலோ இதே வந்து ஒரு 7 பேரா சாப்பிடலாம். இப்ப இது முடிஞ்சது, ஆஃப் பண்ணிடுறேன்.